முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்தில் பலவிதமான மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞன் ஒருத்தர் இருந்தார். அவர் அவரோட பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு பையன். இவருக்கு கொஞ்சமாக வயசாகிக்கிட்டே போச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்களுமே ரொம்ப முதுமை அடைஞ்சிக்கிட்டே போனாங்க. இந்த இளைஞன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் அப்படியே ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அவரோட சிந்தனைகள் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு மாதிரி கெட்ட சிந்தனைகளாகவே தான் இருந்துச்சு. அதாவது எப்போ போகிறது சூதாடுறது, இந்த ஏதாவது பெண்களை பார்த்தா அவங்கள பற்றி தவறாக நினைக்கிறது, அப்புறம் மக்கள்கிட்ட கடன் வாங்குறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான தீய செயல்கள் பண்ணிக்கிட்டே இருந்தார். பலவிதமான தீய எண்ணங்களுமே அவருக்குள்ளே உருவாகிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ என்னென்னா ஒரு சில நாட்கள் கழித்து அவருக்கு வந்து அதை உணர ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது நமக்கு வந்து தீய எண்ணங்கள்லாம் வருது அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பெற்றோர்களுக்கு வயசாகுது, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்துருச்சு. இதெல்லாமே அவர் உணர ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலுமே அதுக்கான எந்த ஒரு செயல்பாடுகளுமே அவரோட ஈடுபட முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஆனாலுமே அவருடைய தாட்ஸை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த தீய எண்ணங்கள் வந்து எப்போவுமே அவருக்குள்ளே உருவாகிக்கிட்டே தான் இருந்துச்சு. அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பார்த்தாரு, என்ன பண்ணியுமே வேலைக்கே ஆகலை. ஒரு நாள் ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக அந்த ஆற்றங்கரை ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருந்தார். அவர் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தேடலோட அந்த தீய எண்ணங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா இவரோட நண்பர் ஒருத்தர் ரொம்ப வேகமாக ஓடி வந்தார். ஓடி வந்துட்டு இவரை கூப்பிட்டு, நண்பா உன்னுடைய பிரச்சனைக்கு நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன், நீ வந்து உன்னுடைய எண்ணங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுப்பா, என்ன சொல்யூஷன் சொல்லுப்பா, நான் கண்டிப்பாக செய்கிறேன், நான் வந்து ரொம்ப காலமாக இந்த கஷ்டத்தில் தான் இருக்கேன், இதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த நண்பர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நேற்று வந்து நம்ம கிராமத்துக்கு ஒரு சில ஜென் துறவிகள்லாம் வந்திருந்தாங்க. அந்த ஜென் துறவிகள்கிட்ட நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க கஷ்டங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் எனக்கு வந்து உன்னை பற்றி ஞாபகம் வந்துச்சு. நானுமே அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன். என்னுடைய மனசில் பல விதமான தீய எண்ணங்கள்லாம் உருவாகிட்டே இருக்குது, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் இல்லைப்பா, நீ வந்து அமைதியாக தியானம் பண்ணு, தியானம் பண்ணினா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால் நீ வந்து தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் வந்து இவர்கிட்ட சொல்கிறாரு. உடனே இந்த இளைஞன் வந்து, தியானம் பண்ணுறதா அப்படின்னா தியானம்னா என்னென்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த நண்பர் வந்து, என்னப்பா, இல்லை எனக்கு தியானம் பண்ணுன்னு சொன்னாங்க, உனக்கு அதை பற்றின ஒரு சில அறிவுகள்லாம் இருக்கும், அதை பற்றின புரிதல் உனக்கு இருக்கும்னு நான் நினச்சேன், ஆனால் உனக்குமே தெரிய மாட்டேங்குதே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி அந்த ஜென் குரு சொன்னாங்கள அவங்களோட ஆசிரமத்துக்கே போகிறாங்க. போயிட்டு நேராகவே கேட்டுருவோம் அந்த தியானம் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறது, அது சரியான வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி அந்த ஜென் துறவிகள் இருக்கிற ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஜென் துறவிகள்கிட்ட கேட்குறாங்க, ஐயா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எங்களுடைய கிராமத்துக்கு வந்தீங்க, அப்போ என்னுடைய பிரச்சனையை சொன்னேன், அதாவது என்னுடைய மனதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொன்னேன், அதுக்கு நீங்கள் வந்து தியானம் பண்ண சொன்னீங்க, இப்போ தியானம் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறது, அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த ஜென் துறவிகள்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு ஒரு ஜென் துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, தியானங்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், அது என்னென்னா நீ வந்து ஒரு இடத்துல அமைதியாக எவ்வளோ நேரம் உன்னால் உட்கார முடியும்னு பாரு, முதல்ல நீ அதை ட்ரை பண்ணு, முதல்ல நீ சொல்லு உன்னால் எவ்வளோ நேரம் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இந்த இளைஞன் சொல்கிறாரு, நான் ரொம்ப நேரம் உட்காரணுமே, ரொம்ப நேரம் அமைதியாக உட்காந்துருப்பேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த ஜென் குரு வந்து, அப்படியா, அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நீ இப்போ உங்கள் வீட்டுக்கு போ, தினமும் ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கிட்டுரு, ஒரு மணி நேரம் எந்த ஒரு சிந்தனைகளுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கிட்டுரு, அதாவது தியானங்கிறது என்னென்னா ஒரு தாட்லெஸ் ஸ்டேட், அதாவது உனக்கு எந்த ஒரு சிந்தனையுமே வரக்கூடாது, எந்த ஒரு வேறு எமோஷன்ஸு, எந்த ஒரு உணர்ச்சி சிந்தனைகள் எல்லாத்தையுமே கடந்து ரொம்ப அமைதியாக சிந்தனைகளே இல்லாத ஒரு நிலையாக தான் தியான நிலைன்னு சொல்லுவோம், அந்த நிலைக்கு வர்றதுக்கு அப்படியே ட்ரை பண்ணு, சிந்தனைகள் எதுவுமே இல்லாமல் நீ அமைதியாக உட்காந்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு சொல்கிறாரு.
உடனே இவங்க ரெண்டு பேரும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. போன உடனே இந்த இளைஞன் வந்து அவரோட வீட்டிலே போயிட்டு உட்காந்து தியானம் பண்ண பார்க்குறாரு. ஆனால் தியானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பல விதமான எண்ணங்கள் அவருக்குள்ளே தோண்டிக்கிட்டே தான் இருக்குது. என்ன பண்ணாலும் அந்த எண்ணங்களை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அவரும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அமைதியாக உட்காந்து பார்த்தாரு. அவர் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரோ அந்தளவுக்கு அந்த எண்ணங்கள்லாம் இவருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. மறுபடியும் அவர் கிளம்பி அந்த ஜென் துறவிக்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா நான் என்ன ட்ரை பண்ணாலுமே என்னுடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, வேறு ஏதாவது வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அதுக்கு உடனே இந்த ஜென் துறவி வந்து, இல்லைப்பா நீ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு, அதாவது இந்த தீய எண்ணங்கள் அப்படிங்கிறதெல்லாமே முதல்ல நீ வந்து விட்டுரு, நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது, முதல்ல இந்த எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமே உன்னோட மனசில் தோணக்கூடாது, சிந்தனைகளே இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அனுப்பி விட்டுறாரு. மறுபடியும் இந்த இளைஞன் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான சிந்தனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா அந்த தீய எண்ணங்கள் தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்குது. இவர் பார்த்த அந்த பெண்கள்லாம் திரும்ப திரும்ப அவர் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு ஆனாலுமே முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படி பண்ணியுமே அந்த எண்ணங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உடனே மறுபடியும் கிளம்பி அந்த சென் துறவிக்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் என்ன பண்ணாலுமே என்னுடைய சிந்தனைகளை கண்ட்ரோல் பண்ண முடியலை, ஏதோ ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு உடனே அந்த சென் துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இங்கே பாரு, எண்ணங்கள்ங்கிறது உன்னுடைய மனசில் தோன்றிக்கிட்டே தான் இருக்கும். அந்த எண்ணங்கள் வந்து பல எண்ணங்கள் தோன்றும் போது பார்த்திங்கன்னா உன்னோட மனசு வந்து ஏதாவது ஒரு எண்ணத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த சிந்தனையை அதிகமாக திரும்ப திரும்ப தோன்ற வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சிந்தனையை வந்து உன்னை வந்து செயலில் ஈடுபட சொல்லி தூண்டிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து உன்னுடைய மனசு வந்து உங்கள்கிட்ட ப்ளே பண்ணுற ஒரு சில ட்ரிக்ஸு. இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னா, இப்போ சூரியன் எப்படி உதிச்சு திரும்ப அஸ்தமனம் ஆகுதோ அதே போல் இந்த எண்ணங்களுமே தோன்றி ஒரு சில நிமிடங்கள் உங்களுடைய மனசில் இருக்கும், அப்புறம் திரும்ப அஸ்தமனம் ஆகிடும், உனக்கு வேறு ஒரு எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கும். அதனால் நீ பர்டிகுலராக எந்த ஒரு எண்ணத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாத, அந்த தீய எண்ணங்கள் வந்தாலுமே நீ கவலைப்படாமல் உன்னுடைய தியானத்தை மட்டும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இரு. ஏன்னா நல்லத எண்ணங்கள் தீய எண்ணங்களாக உனக்கு கிடையவே கிடையாது, எல்லாமே உனக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. இப்போ தான் இந்த இளைஞனுக்கு புரியுது, மறுபடியும் போய் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. இந்த சமயத்தில் எந்த ஒரு தாட்ஸுமே அவர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணலை. எந்த தாட்ஸ் வந்தாலுமே ரொம்ப அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அந்த தாட்ஸ் வந்து திரும்ப திரும்ப அவருக்கு வருது, திரும்ப அப்படியே மறைஞ்சு போகுது, புது தாட்ஸ் வருது, இந்த மாதிரி பழைய சிந்தனைகள்லாம் போகுது, புதிய சிந்தனைகள் வருது. அப்படி ஒரு சில நாட்கள் தொடர்ந்து இவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பார்த்திங்கன்னா ஒரு 10-20 நாட்கள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த சிந்தனைகள் தோன்ற விகிதம் வந்து கம்மியாகிடுச்சு, ஒரு சில சிந்தனைகள் மட்டும்தான் வருது. அப்படியே ஒரு 2-3 மாதங்கள் இப்படியே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அவர் வந்து அந்த தாட்லெஸ் ஸ்டேட் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிட்டார், அதாவது சிந்தனையே இல்லாத அந்த நிலைக்கு போயிட்டார். இப்போது ஒரு 2-3 மணி நேரம் கூட ரொம்ப அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எந்த ஒரு சிந்தனைகளுமே அவர் டிஸ்டர்ப் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அவருக்கு ஒரு லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அடுத்து என்ன பண்ணலாம், வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கு என்ன வழிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அந்த கிளாரிட்டியை வச்சுக்கிட்டு அவரோட வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிச்சிட்டார். இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா நம்ம பல தாட்ஸ் வந்து நம்ம மனசில் தோண்டிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து அதை நினச்சி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாலுமே மறுபடியும் அந்த தாட்ஸ் நமக்குள்ளே உருவாகிட்டே தான் இருக்கும். அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்னென்னா, அந்த தாட்ஸுக்கு நீங்கள் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களை என்கேஜாக வச்சுருங்க, நல்ல சிந்தனைகளை உங்களுக்குள்ளே தோன்ற வைங்க, நல்ல புத்தகங்கள் படிங்க. நல்ல சிந்தனைகள் உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா தீய சிந்தனைகள்லாம் உங்களை விட்டு தன்னால் போய்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்ல சிந்தனைகள் இருக்கிற புத்தகங்கள் படிங்க. தீய சிந்தனைகள் வந்தாலுமே கவலைப்படாதீங்க, அதுக்கான முக்கியத்துவத்தை மட்டும் குறைச்சிருங்க, தன்னால் அது எல்லாமே விலகி போயிடும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.